பந்தாச்சு ஜாக்கோ பந்தாச்சு இயேசுவ பத்தி சொல்ல போறாங்க விபிஎஸ் விபிஎஸ் பப்னன்ன வந்தாச்சு ஜாக்கோ வந்தாச்சு இயேசுவ பத்தி சொல்ல போறாங்க விபிஎஸ் விபிஎஸ் ஒரு பாட்டு ஒன்று கத்துக்கிட்டோம் என்ன பாட்டு அது சிரிக்கிற பாட்டு தான் இன்னொன்று அதேதான் சாக்கு புக்கு சொல்லாத நேற்று நம்ம சரியாக கற்றுக்க முடியல ஆக்ஷன்ஸு இன்னைக்கு கொஞ்சம் ஆக்ஷன் சொல்லி கொடுத்துட்டு நம்ம அந்த பாட்டுக்கு போகலாம் சரியா நான் அந்த வேர்ட்ஸோட ஆக்ஷன் சொல்ல நல்லா கவனிங்க சாக்கு புக்கு சொல்லாத தம்பி தங்கச்சி எங்கே பண்ணுங்க பார்க்கலாம் சாக்கு புக்கு சொல்லாத தம்பி தங்கச்சி சாக்கு புக்கு சொல்லாத தம்பி தங்கச்சி என்னது சாக்கு மூட்டையே கொண்டு போகாத தம்பி தங்கச்சியா ஐயோ ஐயோ சாக்கு புக்கு புரியுதா எங்க பண்ணலாமா சாக்கு புக்கு சொல்லாத தம்பி தங்கச்சி சாக்கு புக்கு சொல்லாத தம்பி தங்கச்சி அண்ணே நிறைய பேர் பண்ற ஆக்ஷன் எப்படி தெரியுமா இருக்கு எனக்கு இன்னும் பாக்குறதுக்கு நம்ம எல்லாம் இப்படி பண்றோம் அவங்க ஐயோ ஐயோ நான் அச்சுக்கிற மாதிரி இருக்கு இன்னும் ஒரு சிலர் ஆக்ஷன் நம்ம வந்து அழகா இப்படி பண்றோம் அவங்க பண்ற எடுத்துருமா இருக்கு சுத்தி இல்லாத இந்த வாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு சரி அப்படி இல்லை அழகா பண்றோம் சரியா அதுக்கப்புறம் என்னென்ன வரும் என்ன சத்தமா சொல்லுங்க வேதத்தை வாசிக்க மறக்காத வேதத்தை வாசிக்க மறக்காத நேத்தி அழகா கத்துக்கிட்டோம்ல வேத புத்தகம் ரொம்ப முக்கியம் அதை வாசிக்கும் போது எஸ்எப் நம்மள கைட் பண்ணுவாரு வேதத்தை வாசிக்க மறக்க என்னென்ன பண்றீங்க ஓ ஆக்ஷன் பண்றீங்களா உங்க பசங்களை பார்த்து பேசிட்டு இருக்கீங்களா சரி பண்ணுங்க வேதத்தை வாசிக்க மறக்காத ஜபத்தை செய்ய மறக்காத எங்க பண்ணுங்க வேதத்தை வாசிக்க மறக்காத நிறைய பேர் எப்படி தெரியுமா பண்றாங்க ஏய் சட்டக் சட்டக் ஏய் சட்டக் சட்டக்னு வெட்டுற மாதிரியே பண்றாங்கண்ணே ஓகே வேதத்தை வாசிக்க மறக்காத ஜபத்தை செய்ய மறக்காத நீ மறந்தா எப்படி நீ மறந்தா என்னது உருண்டாவா ஏமா உருண்டா இல்லம்மா மறந்தா நீ மறந்தா உன் வாழ்க்கையில் வாழ்க்கையில் குள்ளநரி சாத்தா கும்மாலந்தான் போட்டு வாழ்க்கையே குட்டிச்சவரா மாத்திடுவான் அவ்வளோதான் ஐயா ஓகே வரலாமா அண்ணே அந்த பாட்டை கொஞ்சம் ப்ளே பண்ணுங்கண்ணே நாங்கள் சாக்கு புக்கு சொல்லாத தம்பி தங்கச்சி பாட்டு பாட போகிறோம் இங்கே இருக்கிற எந்த குட்டி பசங்களும் சாக்கு புக்கு சொல்ல போகிறதே கிடையாது ஏன்னா எல்லாரும் நேற்றுலேருந்து ஒழுங்காக பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஏசப்பா சத்தம் கேட்டிருப்பாங்க ஏசப்பாவோட கைடன்ஸை பெற்றிருப்பாங்க வாழ்க்கையில் சரி ஓகே எல்லாம் ஆக்ஷன் பண்ணலாமா ரெடி கம் ஆன் வாழ்க்கையை குட்டி சுவராய் மாட்டிடுவான் சொல்லாத தம்பி தங்கச்சி வேதத்தை வாசிக்க மறக்காத ஜபத்தை செய்ய மறக்காத வேதத்தை வாசிக்க மறக்காத ஜபத்தை செய்ய மறக்காத நீ மறந்தா உன் வாழ்க்கையில்
சூப்பரா பண்ணி எழுதலாமா பசங்களுக்கு? ஓகே பசங்களா, சூப்பரா ஆக்சன் பண்ணீங்க. இந்த தேர்ட் டே விபிஎஸ் ஓட தீம் என்னன்னு சொல்லி இப்ப அண்ணன் சொல்ல போறேன். ஆனா உங்களுக்கு தெரியுமா? என்ன நீங்க முடிக்கிற மொழியா பார்த்தா ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு ஹலோ ஹலோவா என்னென்ன உங்களுக்கு தெரியுமா? ஐயையோ, இந்த அக்கா என்ன ஒரு மாதிரி சைனாலேருந்து வந்த மாதிரியே பண்ணுறாங்க. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. தேர்ட் டே விபிஎஸ் என்ன தெரியுமா? அட்வென்ச்சரஸ் ஹெல்ப். அப்படின்னா என்னன்னா, நம்ம வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலையில ஏசப்பா நமக்கு ஹெல்ப் பண்ண போறாரு, இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம். என் வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஒரு நாள் என் பாக்கெட்டு சுத்தமா காசு இல்லை, ஒரு மீட்டிங் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் போது என்ன பண்றேன்னு தெரியல, பைசாவே இல்லை. அப்ப நான் யாரையும் தேடி போல, எந்த மனுஷனையும் நம்பல, ஏசப்பா மட்டும்தான் நம்பி நினைத்திரமா பண்ணேன், ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும்னு சொல்லி நான் முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணேன். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, தம்பி எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா ஃபோன் பண்ணாங்க. நானும் அவங்க வீட்டுக்கு போய் கதவுத்தின டாக் 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 கதவு தானா தருந்துச்சு. கொஞ்சம் லைட்டா பயமா இருந்தா கதவு தானா தருது, பார்த்தா கீழே ரெண்டு குட்டி பசங்க அண்ணே அப்படின்னு சொல்லி என்ன பார்த்து கூப்பிட்டாங்க. நானும் ஹலோ குட்டி பசங்களா, உங்க மம்மி எங்க? அவங்க சொன்னாங்க மம்மி வெளியில போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, மம்மி ஃபோன் பண்ணாங்களே, டாடி எங்க? டாடியும் மம்மியும் தான் வெளில போயிருக்கிறாங்க, உங்ககிட்ட ஒரு கவர் கொடுக்க சொன்னாங்க. கவரா? சரி, கொண்டா கொண்டு வா பார்ப்போம். உடனே அந்த கவரை எடுத்துட்டு வந்துட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. நானும் அந்த கவரில் என்ன இருக்குன்னு தெரியல, ஒருவேளை ப்ரேயர் ரிக்வஸ்ட் ஃபார்ம் இருக்கலாம், ஒருவேளை டெஸ்டிமனி இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நான் அதை வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ண, ஏசப்பா எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும், எனக்கு தேவை இப்போ பண காசு தேவைப்படுது, நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நான் உங்களை தான் நம்புவேன் சொல்லி ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு திறந்து பார்த்தா அதில் ஒரு 1000 ரூபாய் காசு இருந்துச்சு. தம்பி அண்ணே கவனிச்சுக்கோங்களேன், அந்த 1000 ரூபாய் எனக்கு காசு ஏசப்பா தான் கொடுத்தாரு. ஆனால் ரொம்ப ஓவரா அப்படி கவனிக்க கூடாது, அதுக்குன்னு சொல்லி ஏசப்பா எனக்கு 1000 ரூபாய் காசு கொடுத்தாரு. உண்மையா தம்பி தங்கச்சி, உனக்கு கூட தான், உங்க வீட்டுல கூட தான், நிறைய பேருக்கு யார நம்புறதுன்னு தெரியாது. ஒரு சிலருக்கு வீட்டுல கடன் பிரச்சனை வந்திருக்கும், இப்ப கூட நிறைய பேருக்கு வேலை இல்லாம கஷ்டப்படுவாங்க. நீங்க ஏசப்பாவை நம்புங்க, எப்படியாவது ஏதாவது ரூபத்துல ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். இந்த பாட்டு என்ன தெரியுமா சொல்லுது? நம்புவேன் நம்புவேன் ஏசப்பாவை நம்புவேன். அண்ணா அக்கா எல்லாம் கவனிச்சுக்கங்க, நீங்க ஏசப்பாவை நம்பி பாருங்க, உங்க வாழ்க்கையில ஏசப்பா அற்புதம் செய்வார். ஓகே, இந்த பாட்டு கேட்கலாமா? நாங்க ஆக்ஷனோட பண்ண போறோம், எல்லாம் ரெடியா இருந்து சீக்கிரம் எல்லாம் கையை தட்டான கையை தட்டுங்க. என்னடா நீங்க கையை கூட தட்ட மாட்டேங்கிறீங்க, அழகா கையை தட்டுங்க. அவருதான் அட இந்த ஆக்சன் இந்த ஆக்சன் இந்த ஆக்சன் இந்த ஆக்சன் அட நீங்களும் இந்த ஆக்சன் அவருதான். பெருத்தாலும் சுமந்து சொல்லும் தெய்வம் நீ. ஓகே, அட ரெடியா, அட கைகளை தட்டி உற்சாகமாக. தாய் தந்தை, தாய் தந்தை பெருத்தாலும் சுமந்து செல்லும் தெய்வம் நீர், தாய் தந்தை பெருத்தாலும் சுமந்து செல்லும் தெய்வம் நீர், இரக்கம் உள்ள தெய்வம் நீர். நம்புவே நம்புவே உம்மையே நான் நம்புவேன், நம்புவே நம்புவே உம்மையே நான் நம்புவேன். வாவ், சூப்பராக ஆக்ஷன் பண்ணிங்க அண்ணே. இந்த பாட்டை அவங்களுக்கு நம்ம திரும்பவும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும், சரிங்களா? ஓகேவா, நான் ஒரு வாட்டி ஆக்ஷன் மட்டும் பண்ணுறேன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என் கூட சேர்ந்து பண்ண போகிறீங்க. ஓகே, குயிக்காக பண்ண போகிறேன், எல்லாம் பண்ணுங்க பார்க்கலாம். நம்புவேன் நம்புவேன் உம்மா ஏ நான் நம்புவேன், அவ்வளோதான் ஆக்ஷன். ஓகே, எங்களால் ரொம்ப கை தூக்க முடியாது, நீங்கள் அழகாக கை தூக்கி பண்ணலாம். ஓகே, நம்புவேன் நம்புவேன் உம்மா ஏ நான் நம்புவேன். அதுக்கப்புறம் உம்மை நம்பி வந்த கை பிடிச்சுக்கோங்க, ஒரு கை பின்னாடி சும்மா இப்படி ஆடி, உம்மை நம்பி வந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் இப்படி என்னை நடத்தி செல்லுமே. ஓகே, அவ்வளவுதான், நான் உயிர் வாழும் நாளெல்லாம் நடத்தி செல்லுமே. ஓகே, சூப்பரா பண்ணீங்க. அப்புறம் தாய் தந்தை வெறுத்தாலும் என்ன பண்ணீங்க, என்னென்ன பண்றீங்க? அப்படிதான்,
சுமந்து செல்லும் தெய்வம் நீர். ஆனா நிறைய பேர் எப்படி தெரியுமா பண்றாங்க, அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி இருக்குது. ஓகே, இன்னொரு டைம் நம்ம பண்ண போறோம். அண்ணே 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 கொஞ்சம் பாட்டை போட்டு விடுங்க, நாங்கள் எல்லாரும் ஆக்ஷன் பண்ண போறோம், என் கூட குட்டி பசங்களும் சேர்ந்து பண்ண போறாங்க. ஆனா நீங்களும் சூப்பர் ஆக்ஷன் பண்ணும், சிரிச்சுக்கிட்டே பண்ணுங்களேன். எங்க சிரிங்க பாப்போம், அண்ணே ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க, எங்க சிரி ரொம்ப படிச்சிருக்கேன். பாட்டை போட்டு விடுங்க, பாட்டு போட்டு விடுங்க, கை தட்டலாமா கை தட்டலாமா சீக்கிரம். ஆனா நீங்களும் நல்லா கை தட்டுங்க, திரும்பி அடுத்த பாட்டுக்கு உங்களை சந்திக்க போறோம். இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ண போறோம், யாரு நான் பார்க்க போறோம், ஸ்கிட்டே, அதுக்கப்புறம் தான் ஜாக் தி க்ளவுன். ஓகே பை பை பசங்களா. அம்மா இவ்வளோ சோகமாக இருக்க, என்னங்க பண்ணுறது, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுதுங்க, அரிசி பருப்பு ஒன்றுமே இல்லைங்க வீட்டில். என்னம்மா பண்ண முடியும், ஏசப்பா தான் ஏதாவது செய்யணும். வா நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஏசப்பா எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான்ப்பா தலைவர். ஏசப்பா நீங்கள் தான் இது வரைக்கும் எங்களை வழி நடத்தி வந்துட்டுருக்குறீங்க. ப்பா நாங்கள் உங்களை தான்ப்பா நம்புகிறோம். எப்படி எலியாவுக்கு காகத்து மூலிமா நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்களோ இந்த நேரத்தில் கூட ஏசப்பா நாங்கள் உங்களை தான் நம்பியிருக்கிறோம். ஏசப்பா அன்னூரே நீங்கள் தான் எங்களோட தேவைகள்லாம் சந்திக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கலும் நல்ல பிதாவே, ஆமேன். அவங்க ஜெபித்து முடித்தாங்க, என்ன நடந்துச்சுன்னு அடுத்த சீனில் பார்க்கலாமா? வாமா ஏசப்பா ஏதாவது செய்வார். எவ்வளோ வேலை, அடே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி அடே. என்னங்க என்ன ரிலாக்ஸ் அதெல்லாம் கேக்குது, வீட்ல ஒரு சாமான் கிடையாது, சாமான் சட்டி எதுவும் இல்ல, இந்தாங்க கூட போய் சாமான் சட்டி வாங்கிட்டு வாங்க. ஐயோ யாரா உங்களானு வந்தாதான் பாரு. என்னமா என்னங்க சாமான் சட்டி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், எழுந்திருங்க முதல்ல சேர்ல இருந்து. எப்ப பார்த்தாலும் சாமான் சட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்துருன்னு. சீக்கிரம் பாக்க டைம் ஆகுது, காசு மட்டும் கொடுக்காதே, எல்லாம் வாங்கினார் சொல்லு. காலையிலே கடையை திறந்து நான் உக்காந்துருவேன், ஏன்னா நமக்கு வேலை கடையில் தான், அப்போதான் நம்ம வியாபாரம் செய்ய முடியும், குடும்பத்தை காப்பாற்ற முடியும். சரி, இந்த பொருள் பருப்பு அது கிடக்கு. அண்ணா எப்படி இருக்கீங்க? என்ன தம்பி வீட்டுல பிரச்சனையா, பைய தூக்கிட்டு வந்துட்டா? தெரியுது தெரியுது, சிரிக்கதா பார்த்தாலே தெரியுது, அடி பல மார்க் போலயே. சரி என்ன வேணும், கடையில பின்ன வியாபாரம் எல்லாம் அடி போகுது, அதெல்லாம் நல்லாதான் போகுது, இதெல்லாம் நீங்க இருக்கிற உங்களும் ஆட்கள் இருக்கனால சந்தோஷம் தான். என்னென்ன வேணும், எப்பயும் போல சாமான் எடுத்தேன்னு எடுத்து வச்சுட்டுமா? எடுத்து வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணுமா? வேற என்ன, ஒரு ரெண்டு மூணு எடுத்து போடுங்க. ரெண்டு மூணு என்னது, ரெண்டு மூணு ரெண்டு மூணு, அத நூடுல்ஸ் அத டிஃபன் ஏதோ செய்யணுமா போடுங்க. பொண்பயப்படவே இங்க வாய்ஸ் பொண்டாட்டி வாய்ஸ் கேக்குது.
எங்கேயோ என் பொண்டாட்டி வாய்ஸ் கேக்குது எங்க இருக்கான்னு தெரியலையே. இந்தாங்க எடுத்துட்டு போங்க எல்லாருக்கு, மறக்காம பைசா கொடுத்துட்டு போயிருங்க கவுண்டர்ல. அப்படியா, அது வந்து கணக்குல வச்சுக்கோங்க, நான் அப்புறம் என்னையா இந்த மனசு எப்ப பார்த்தாலும் கணக்கு கணக்குன்னு சொல்லிட்டு. சரி, நான் நாளைக்கு நான் பண்றேன். நான் வீரமான ஆளி, பொண்டாட்டிக்கு பயப்பட மாட்டேன். தம்பி. தம்பியா? யாராப்பா அது? யாரு? பொண்டாட்டிக்கு பயப்பட மாட்டேன்னு சொன்னது நீதானே? ஆமா. ஆனா ஒருத்தருக்கு கண்டிப்பா பயப்படணுமே. எங்க இரு சத்தம் வருது? வேற யாரும் இல்ல, நான் தான் ஏசப்பா. நீ எனக்கு கண்டிப்பா பயப்படணும். யாரோ என் பொண்டாட்டி அம்சாலாதான் இருக்கும் இது. தம்பி, பொண்டாட்டி அனுப்புன ஆள் இல்ல, நான் ஏசப்பா பேசுறேன். அப்படியா? என் பையன் அவன் மனைவியோட சேர்ந்து மூணு நாளா ஜெபித்து கொண்டிருக்கிறான். ஐயோ, என்ன நம்பி ஜெபம் பண்றான். அவனுக்கு சாப்பிடுறது கூட ஒண்ணும் இல்ல. உன் கையில இருக்கிற அந்த சாப்பாட்டு பொருள் நான் சொல்ற அட்ரஸ். அப்படி ஒண்ணும் இல்லையே. தம்பி, நீ வாங்கின நூடுல்ஸ், அவர் உளுந்து கொடுத்த உளுந்து எல்லாமே உன் பையில இருக்கு. காசு கூட நீ குடுக்கல, அக்கௌண்ட்ல குடுக்கறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்ட. எனக்கு தெரிஞ்சிச்சு, இது அந்த கடகார அண்ணன் தானே. இது இல்ல கடகார அண்ணன், இல்ல கடகார அண்ணா அச்சா ஒரு வேலையில பிஸியா இருக்காரு. நான் சொல்ற அட்ரஸுக்கு போ, உனக்கே தெரியும். நோட் பண்ணிக்கோ, நம்பர் 6/1 மேடவாக்கம் டேங்க் ரோட், ராமலிங்கபுரம், சென்னை 12. அங்க போய் கதவை தட்டு, உனக்கே தெரியும். அப்படியா? கதவு தட்ட சொல்லிட்டாங்க. என் பொண்டாட்டி வேற வாங்கின வேற சொல்ல. பொண்டாட்டிய பத்தி நீ கவலைப்படாத, முதல்ல என்ன பத்தி நீ யோசி. அதுதான் பெரிய கவலையே. நீ கவலையே படாத, எனக்கு பயந்து நீ நான் சொல்றத கீழ்படி உன் வாழ்க்கை நான் ஆசீர்வதிப்பேன். போ மகனே, போ. எப்படி போறது அண்ணே? இந்த அட்ரஸ். என்ன பண்றது, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆயிடுச்சு, ரொம்ப வேற பசிக்குது. சரி, நானும் ஏசுபாவதான் நம்பி இருக்கிறேன், பாக்கலாம். ரொம்ப பசிக்குதா? நான் கிளாஸ்ல தண்ணி இருக்குது, இதுல ஒண்ணு நம்ம கிராஸ் போட்டு நம்ம வந்து ஏசப்பாவை நம்பி நம்ம வந்து குடிக்கலாம். ஆண்டவர் எதனா அற்புதம் செய்வார். இதுதான் அந்த அட்ரஸ். நான் கிராஸ் போட்டுட்டேன், நீ குடிமா. ஏசப்பா நம்பி குடிமா. இதுதான் அந்த வீடா தெரியலையே, கேட்டுப்போம். டிக் 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 டிக். யார் இது? யார இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சார், யார் சார் நீங்க? இது 6/1 ராமலிங்கபுரம் வீடு. இது ஆமா சார். ஓ, இந்த வீடு ராமலிங்கபுரம். இதா 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 சொல்லுங்க சார். வேட்டி வந்து ஒரு நிமிஷம் புடிங்க, அத புடிங்க புடிங்க சார். இது வந்து உங்களுக்கு தான் சார். சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமா, நான் வர வழியில வந்தே இருந்தனா. அப்ப இது குடுக்க சொல்லி சொன்னாங்க. யார் சார்? நம்மள யாருமே மதிக்க கூட மாட்டாங்க சார். நீங்க வேற, நான் வேற. பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டு வந்து நேருமோ, ஏசப்பா தான் எனக்கு சொன்னாரு. சார், உண்மையிலவா சார்? சார், உண்மையா சார். ஏசப்பா குரல நான் கேட்டேன் சார், கேட்டேன் சார். உங்களுக்கு தான் இது. போங்க, நான் ஒரு உண்மையா சொல்றேன் சார். சொல்லுங்க சார். எங்க வீட்டுல அரிசி பருப்பு எதுவுமே இல்லை சார், வெறும் தண்ணி மட்டும்தான். நாங்கள் மூணு நாளாக ஜெபம் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏசப்பா நீங்கள் தான் எதனா செய்யணும், நான் உங்களை தான் நம்பியிருக்கிறோன்னு சொல்லி நாங்கள் ஜெபம் தான் பண்ணிட்டு இருந்தோம் சார். என் ஒய்ஃபுக்கு பசிக்கும் போது கூட கிளாஸ் தண்ணியில் நான் கிராஸ் போட்டு தான் குடித்தேன் சார். அவ்வளோ ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா கைவில்லை சார். உங்கள் மூலிமா ஏசப்பா உதவி செஞ்சுருக்கிறார் சார். ஏசப்பா தான் சார், நீங்கள் பண்ண ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்காரு சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்கு. ஏசப்பா கொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கினா கூட நீங்கள் கைவிடலை ஏசப்பா. ரொம்ப தேங்க்ஸ் ஏசப்பா. இப்போ என்ன வர வழியில ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சா? மூணு நாளா சாப்பிடவே இல்லையா? ஆமா, பிரேயர் பண்ணிட்டு இருந்தாங்களா? ஏசப்பா சத்தம் கேட்டுச்சு எனக்கு, குடுக்க சொன்னாரு ஏசப்பா. ஹெல்ப் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கீங்க, பெருமையா இருக்கு. உள்ள வாங்களே, சந்தோஷமா வாங்க. ஏன் பொண்டாட்டியா இது? ஹலோ பசங்களா, ஹலோ எவ்ரிவன். நம்ம ஸ்கிட்டு பார்த்தோம்ல, நான் இதுக்கு இந்த சம்பவத்தை உண்மையாவே கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவங்க ஜெபிச்சாங்க, ஏசப்பா அவங்க தேவைகளை கொண்டு வந்து கொடுத்தாங்க. நீங்க ஏசப்பா நம்பி இருங்க, கண்டிப்பா ஏசப்பா உங்களுக்கு வந்து உதவி செய்வார். சரி தம்பி தங்கச்சி, இப்ப நம்ம ஜாக்கு என்ன இருந்துச்சு பார்க்க போறோம். பாய் பாய், நான் திரும்ப உங்களை மீட் பண்றேன். Thank you.
பசங்களா ஜெய் ஜாக் என்ன பண்ணிட்டு இருக்க கொண்டா ஆமா இப்போ மட்டும் கிளீன் பண்ணு அந்த வீடியோல நீ என்ன பண்ணிட்டு இருந்த பசங்க எல்லாம் பார்த்துட்டாங்க எனக்கு உதவி செய்யலனா கூட பரவாயில்ல உபத்திரம் பண்ணக்கூடாது அழுக்காக்கி போடலாமா நான் கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் அழுக்காக்கி போடுறேன் வாழைப்பழ தோலை தூக்கி போடுறேன் பாத்ரூம் பண்ண தண்ணி கூட ஊத்த மாட்டேங்க எவ்வளவு பெரிய உபத்திரம் நம்ம எங்கேயோ ஊந்துட்ட ஆக முடியல இங்கே பார் பசங்களா நீங்கள் உதவி பண்ணலன்னா கூட அட்லீஸ்ட் உபத்திரம் பண்ணாமல் இருங்க அழுக்காக்கி போடாதீங்க ஏதாவது பொருளை சாப்பிட்றீங்களா அந்த பேப்பரை தூக்கி குப்பைத்தட்டியில் போடுங்க பெரியவங்களுக்கு கூட இது தோண மாட்டேங்குது அப்படியே கீழே போட்டுறாங்க இல்லை சிசர் கிசர் ஏதாவது கீழே கிடந்துச்சா எடுத்து கூட எடுத்து வைக்கிறதுக்கு யாருக்கும் தோண மாட்டேங்குது இன்னும் ஒரு சில நேரத்துமா பண்ணுறாங்க இந்த பாத்ரூம் போகிற பைப்லாம் இருக்குல்ல இந்த இந்த அது என்ன சொல்கிறது ட்ரைனேஜ் பைப்பு அந்த இதுலலாம் கவரு பேப்பர்லாம் போட்டுடுறாங்க அதனால அடைச்சிக்குது அப்போ பாவம் இல்லை அந்த வேலை செய்கிறவங்க அதுக்குள்ளே இறங்கி அந்த நாற்றத்தில் எவ்வளோ கஷ்டப்படுது அவங்க வேலை செய்வாங்க அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலனா கூட உபத்திரம் கொடுக்காம இருக்கலாமே இந்த மாதிரி போடாம இருந்தா அவங்க இறங்கணும்னு அவசியமே இல்லைல்ல ஜாக் யோசித்து பாரு ஜாக் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா நம்ம டே ஆஃப் பியூட்டின்றது நம்ம அழகாக வச்சுக்கணும் பைபிளில் கூட வசனங்கள் இருக்கு ஏசப்பா எல்லையெல்லாம் சுத்தமாக வச்சுக்க சொல்லியிருக்காரு நீங்கள் கூட பசங்களா சுத்தமாக வச்சுக்கோங்க சரிங்களா ஜாக் பண்ண மாதிரி அழுக்காக்காதீங்க அப்படி உனக்கு உதவி பண்ணணும் தோணலையா நீ வந்து தொந்தரவு மட்டும் கொடுக்காத அழுக்கு மட்டும் ஆக்காத இல்லைனா என்னை மாதிரி வேலை செய்யணும்னு தோணுதா தாராளமாக நீ வந்து ஹெல்ப் பண்ணு அதுவே உங்கள் வீட்டுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும் நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும் நம்ம எல்லாம் சுத்தமாக இருக்கணும் ஓகே டே ஆஃப் பியூட்டியில் நம்ம கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் தான் எல்லாருக்கும் ஹெல்ப்பும் பண்ணணும் உபத்திரம் மட்டும் பண்ணவே கூடாது என்ன தம்பி தங்கச்சி ஜாக்கை பார்த்தீங்களா உதவி செய்யணும் உபத்திரம் பண்ணக்கூடாது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா நம்ம எல்லாம் கிராஃப்ட் ஒர்க் பார்க்க போகிறோம் எல்லாம் உங்கள் பேப்பர் பண்ணாலும் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்கெட்செல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஓகே நான் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஹலோ குட்டீஸ் ஹலோ பசங்களா இன்னைக்கு என்ன டே தெரியுமா உங்களுக்கு என்ன டேக்கா சொல்லுங்கக்கா டே ஆஃப் பியூட்டி இன்னைக்கு மூணாவது நாள் தான் டே ஆஃப் பியூட்டி சரிங்களா டே ஆஃப் பியூட்டியில் இன்னைக்கு நிறைய ஆக்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க சாங் சொல்லி கொடுத்துருப்பாங்க மெமரி வேர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம கிராஃப்ட் ஒர்க் பண்ண போகிறோம் நிதிஷா அக்கா வந்து இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு நிதிஷா அக்கா மட்டும் இல்லை நிதி அக்காவும் நானும் சேர்ந்து கற்றுக் கொடுக்க போகிறோம் சரி சீக்கிரம் பண்ணுங்கக்கா சரி நம்ம டெக்கரேஷனுக்காக வீட்டில் யூஸ் பண்ணுறது பார்ட்டிஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அதனால டெக்கரேஷன் பர்பஸ் பேப்பர்ஸ் இந்த மாதிரி வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான இது வந்து மார்க்கர் அப்புறம் கட்டர் இருந்தால் கட்டர் எடுத்துக்கோங்க பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க பெயிண்ட் இருந்ததுன்னா பெயிண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கலர் இருந்தால் கலர் யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா இது என்ன பண்ணணும்னா பெரிய பேப்பராக இருக்கா இதை 4 ஷீட்ஸாக மடிச்சுக்கோங்க சீக்கிரமாக அப்படி இந்த பேப்பர் இல்லை உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சாதா பேப்பர்லேயே கலர் பண்ணிக்கலாம் பெயிண்ட் பண்ணிக்கலாம் A4 ஷீட் பேப்பர் ஏதாச்சும் எடுத்து இப்போது அக்கா 4 சைட்ஸாக வந்து அதாவது 4 மடிப்பாக மடிச்சிட்டேன் இந்த 4 மடிப்பாக மடித்ததை வந்து இவங்க கட் பண்ணி காட்ட போகிறாங்க இப்போ அக்கா பிரித்து காட்டுவாங்க இங்கே பாருங்க இப்போ அக்கா வந்து உங்களுக்கு கட் பண்ண பீஸை காட்டிட்டாங்களா நம்மக்கிட்ட நியூஸ் பேப்பர் இருந்தால் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் தொடப்பு குச்சி இருக்குல்ல தொடப்பு குச்சியை ஒன்று எடுத்துக்கோங்க அதை அப்படியே பாதியாக ஆஃபாக மடித்து இப்போ இதில் ரோல் பண்ணிக்கோங்க க்ளூ வேணும்னா க்ளூ எடுத்து வச்சுக்கோங்க கம் Thank you.
ஃபர்ஸ்டா என்ன பண்ணனும் இத கட் பண்ணிரணும் இது காஞ்சிட்டு பருக்கு கட் பண்ணனும் கட் பண்ணலாமா இது ஒயிட் கலர் போட்டு கட்டர் வேணும் இதோட எட்जेस நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ ஷேப்ஸ் என்னென்ன என்னென்ன ஷேப் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அக்கா என்ன பண்ணிருக்காங்க மவுண்டன் கல மவுண்டன் மாதிரி ஷேப் போட்டுருக்காங்க நாம என்ன பண்ணப் போறோம் மவுண்டன் மாதிரி ஷேப்ஸ் கட் பண்ணப் போறோம் இல்ல உங்களுக்கு ப்ளைனா ரவுண்டா வேணும்னா ரவுண்டாவே கட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா அக்கா வந்து மார்க்கர்ல வந்து வரையிட்டு அதுக்கேத்த மாதிரி ஷேப்ல வந்து நம்ம கட் பண்ணியாச்சு பெயிண்ட் அட் லாஸ்டா வந்து உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ இல்ல நீங்க கலர்ஸ் மட்டும் அடிக்கறதனா அடிக்கலாம் இல்லனா நீங்க வந்து டிரா பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா இத வச்சே நீங்க டிரா பண்ணிக்கலாம் ஓகேவா இது இது பாக்க இப்போ இவ்ளோ அழகா இருக்கு பாத்தீங்களா பாத்தீங்களா இவ்ளோ அழகா இருக்கு ஆமாக்கா ரொம்ப அழகா இருக்கு அட் லாஸ்டா நாம என்ன பண்ணப் போறோம்னா நம்ம செஞ்சி வச்ச ஃப்ளவர் தூக்கி இதல செட் பண்ணப் போறோம் டே ஆஃப் பியூட்டிக்கு நம்ம வந்து இப்படி பண்ணிருக்கோம் ஆர் எல்ஸ் வந்து நீங்க உங்களுக்கு வந்து நான் ஃப்ளவர் பாட்டி இப்படி இருக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க பண்ணலாம் அப்படி இல்லனா நீங்க நீங்க என்ன கலர் குடுக்குறீங்களோ கலர் கொடுத்துட்டு அண்ணா மாருங்க வந்து இன்னைக்கு உங்களுக்கு என்ன வசனம் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த வசனத்தை கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம் ஓகேவா பை பை குட்டீஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நீங்க ஆக்சன் பண்ணும்போது நான் உட்காந்து பார்த்துட்டு தான் இருந்தேன் இந்த அண்ணனும் பார்த்துட்டு இருந்தாரு நீங்க என்ன தெரியுமா பண்ணீங்க உம்மை நம்பி வந்தேன்னு என்னை நடத்தி செல்லுமே இப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க டிஸ்கோ டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தீங்க நானும் அண்ணனும் எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷம் ஜாக் என்ன பண்ணான்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா உதவி செய்யலைனாலும் என்ன பண்ணக்கூடாது உபத்திரவம் பண்ணக்கூடாது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஜாக் மாதிரி உபத்திரவம் கொடுக்கக்கூடாது என்னென்ன அவசரம் சொல்லி கொடுத்துடலாமா சொல்லி கொடுக்கலாமே சில நேரம் உட்காந்துக்கோங்க எனக்காக யாவையும் நீங்களும் பக்கத்துல தம்பி தங்கச்சி யாரா இருந்தா பார்த்து பண்ணுங்க மூக்குள்ள கை விட்டுறாதீங்க கர்த்தர் எனக்காக எனக்காக யாவையும் யாவையும் செய்து முடிப்பார் செய்து முடிப்பார் சங்கீதம் சங்கீதம் 138 138 138 138 8 இப்போ அண்ணா இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்துடலாமா ஏன்னா இது ஈஸியா தான் இருக்கு இந்த வசனம் அழகா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் The Lord will fulfill His purpose His purpose திருப்பி அப்படியே கண்ணெல்லாம் பிளாக் ஆகுது நீங்க அந்த மாதிரி மண்டையில எல்லாம் அடிக்க கூடாது The Lord will fulfill His purpose on me Psalm 138 இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா அண்ணா வந்து தப்பு தப்பா ஆக்ஷன் பண்ணுவாங்க நீங்க தான் கரெக்டா சொல்லணும் ஆமாண்ணா ஏன்னா இப்ப நீங்க ஆக்ஷன் பண்றதை பார்த்துதான் அவங்க வந்து கத்துட்டு இருக்கிறாங்க ஓகேவா கர்த்தர் எனக்காக ஏ நீங்களும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது நீங்களும் கர்த்தர் இப்படியா பண்ணுவீங்க கர்த்தர் எப்படி ஆக்ஷன் சொல்லி கொடுத்தேன் கர்த்தர் எனக்காக யாவையும் நீங்களும் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்க கூடாது டான்ஸ் சொல்லி கொடுக்கல வசனம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்னண்ணா நீங்க பரதநாட்டியம் ஆடுனீங்களா எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சங்கீதம் 138:8 The Lord will fulfill His purpose on me Psalm 138:8 Okay, ரொம்ப சந்தோஷம் எல்லாம் உங்க கை தட்டிக்கலாமா கத்துப்பாங்களா அவங்க சூப்பரா உங்களோட கத்துப்பாங்க அப்படியா அப்ப நான் மறக்காம அவங்க வசனம் சொல்றது எல்லாம் அதை எனக்கு போட்டோ இல்ல வீடியோ அனுப்ப சொல்லுங்க ஓ நீங்க வசனம் சொல்றது நீங்க கிராஃப்ட் பண்றது இந்த ஸ்டோரிஸ் கூட நீங்க நோட் பண்ணி வைக்கலாம் நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்களோ ரிகார்டிங் திஸ் பிபிஎஸ் எல்லாவற்றையும் நீங்க எங்களுக்கு அனுப்பி விடுங்க
ஓகே அண்ணே, நான் எனக்கு ஒரு வேலை இருக்கு, நம்மள போலாமா? ஆ ஓகே ஓகே, நான் என்ன வேலை தெரிஞ்சிச்சு. பாய் 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 பாய். ஹலோ பசங்களா, என்ன வசனம் கிராஃப்ட்லாம் ஒழுங்காக கற்றுக்கிட்டீங்களா? மறக்காமல் கீழே வர நம்பருக்கு ஃபோட்டோவோ இல்லை நீங்கள் பண்ண ஆக்ஷன் வீடியோவோ எங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க, சரியா? ஓகே, நம்ம எல்லாரும் ஸ்டோரி கேட்க போகிறோம், எல்லாம் கண்ணு முடுங்க. அன்புள்ள யேசுப்பா, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி. இன்றைக்கி யோசேப்புக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் கேட்கும்போது எங்களை கவனிக்க உதவி செய்யுங்க, ராப்னனாக்க உதவி செய்யுங்க. இயேசுவை நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜோசப்பை 20 வெள்ளி காசுக்கு வித்துட்டாங்க. தி சோல்டு ஃபார் ஜஸ்ட் 20 சில்வர் காயின்ஸ். ஜோசப் சொன்னா, அண்ணன விட்டுக்கணும் ப்ளீஸ், நான் எங்க அண்ணன் கூட எங்க அம்மா அப்பா கூட போய் சேர்ந்துக்கணும் ப்ளீஸ். ஆனா அவங்க யாரும் விடல. ஏய், நீ எங்களுக்கு அடிமை, வா வா வா. அவனை கையை கட்டுங்க, அவன் கையை கட்டினாங்க. அவன் காலை கட்டுங்க, அவன் காலை கட்டினாங்க. அவன் அப்படியே தூக்கிட்டு போனாங்க. அதான் அண்ணா ப்ளீஸ், என்ன விட்டுருக்கா, அதான் அண்ணா அண்ணா வீட்டுக்கு வந்த அதான் சொல்லி ஜோசப் கத்திக்கிட்டே இருந்தான். ஒருவேளை அவனை காப்பாத்துறவங்க அண்ணன் இல்ல, எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க இப்போதான் நானே பார்க்குறேன், இல்லை எங்கேயாவது புதுசாக வேறு ஸ்கூலில் சேர்க்கும் போது உனக்கு எல்லாமே புதுசாக இருக்கும். ஜோசப்க்கும் அப்படி தான் புதுசாக இருந்தது. இப்படி இப்படி பார்த்தான், யாருனே தெரியல, யார் யாரோ வராங்க, யார் யாரோ போகிறாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்தார், ஏய் புதுசாக வந்த அடிமை நீ தானா? நான் தான், நான் தான் சார். ம், வா வா என் கூட. உன்னை போர்த்தி பார் கூப்பிடுறாரு. போர்த்தி பார்னா யாரு? ம், சத்தம் போட்டு அவர் பேரை சொல்லக்கூடாது, அவர் தான் அதிகாரி. அதிகாரியா? சாரி சார். அவனை போத்தி பார்க்கிட்ட கொண்டு போனாங்க. தம்பி தங்கச்சி, திரும்பவும் சொல்றேன், பைபிள்ல டீட்டெயிலா கதை இப்படி இல்லை, நீ புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இமேஜின் பண்ணி சொல்றேன், நல்லா கவனி. அவனை கூட்டிட்டு போகும்போது அவன் யோசிச்சுட்டே போனான். போகும்போதெல்லாம் அப்படியே அடிமையெல்லாம் அவங்க கயிறுல கட்டி இப்படி குனிய வச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் அவங்க சரியா வேலை செய்யணும், அவங்க அடிப்பாங்க. கண்மணி ஜோசப் பார்த்துட்டு, ஐயோ இப்படிலாம் அடிக்கிறாங்களே, எங்க அப்பா கூட என்ன அடிச்சது இல்லையே, ஐயோ என்ன ஆக போது தெரியலையே, என்ன அடிமையா வேற தூக்கிட்டு போறாங்க, என்ன அடிச்சா இன்னைக்கு எப்படி. ஒருவேளை நிறைய பேர் சொல்லலாம், எங்க அம்மா அப்பா என்ன அடிக்கவே மாட்டாங்க, அன்பா சொல்லுவாங்க. ஆனா யோசிச்சு பாரு, என்னதான் அம்மா அப்பா அன்பா சொன்னா நீ கேக்குறியா? ஒரு சில பசங்க இதுவே அட்வான்டேஜா எடுத்துட்டு அம்மா அப்பா சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனசு தோணும், எங்க அப்பா ஒன்னும் பண்ண மாட்டாங்க, எங்க அம்மா ஒன்னும் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை யோசிச்சு பாரு, அம்மா அப்பா அன்பா சொல்லும் போது நம்ம கேட்கணுமா கேட்கக்கூடாதா? அப்போ அடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்ல, எங்க அப்பா என்ன அடிக்கிறாரு, எங்க அம்மா என்ன அடிக்கிறாங்க அப்படி சொல்லலாமா? நீ அன்பா சொன்னா கேட்கல, ஆனா தான் அடிச்சு சொல்றாங்க, தப்பே கிடையாது. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கூட நம்மளை அடிக்கிறது தப்பே கிடையாது. நிறைய பசங்க என்ன தெரியுமா பண்றாங்க, டீச்சர்ஸ் அடிக்கிறத கண்டிக்கிறாங்க, முறைச்சிட்டு நிக்கிறாங்க. டீச்சர்ஸ் அடிச்சா அச்சிருவியா நீயே? நிறைய பேர் இப்படிலாம் நிக்கிறாங்க. ஒரு சில டீச்சரை சொல்றாங்க, டீச்சர் நீங்க வாங்க வெளில வாங்க, உங்களை பார்த்துக்கிறேன். இப்படிலாம் டீச்சரை மிரட்டுறது நானே கண்ணால் பார்த்துருக்கேன் ஸ்கூல்ஸ்ல. ஒரு சில டீச்சர்ஸ் எல்லாம் வேதனையோட சொல்லுவாங்க, காரணம் நம்ம யாரும் டீச்சர்ஸை மதிக்கிறதே இல்லை, அன்பா சொன்னா கேட்கறது இல்லை, திட்டினாலும் கேட்கறது இல்லை, அவங்களே முறைக்கிறாங்க நிறைய பேர். ஜாக்கிரதை தம்பி தங்கச்சி, இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்கூல் நடந்த சம்பவத்தை சொல்றேன், ஒரு சின்ன பையனை மிஸ் அடிச்சிருக்கிறாங்க, ஏன்னா அவன் ஹோம்ஒர்க் பண்ணல. ஹோம்ஒர்க் பண்ணா தப்பு தானே, பண்ணிட்டு தானே போகணும். அடிச்ச உடனே இவன் அழுதுட்டே இருந்திருக்கான். அவங்க மிஸ் டேய் அழுகை நிறுத்து, அழுகை நிறுத்திட்டு சாயந்தரம் அவங்க அப்பா தூரத்துல வரத பார்த்தோன்னு இவரு வேகமா ஓடி போய் ஏண்டா அழுகுறேன் அஜிதாக. உடனே இவங்க அப்பா என்ன திரும்ப பண்ணாரு, அத்தனை நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு பிரின்சிபல்கிட்ட போய் யாரு என் புள்ளையா அடிச்சுது சொல்லாமா, இப்படிலாம் டீச்சர்ஸ் அசிங்கப்படுத்தலாமா, ஸ்கூல் அசிங்கப்படுத்தலாமா? நல்லா யோசித்து பாரு, நீ நீ நல்ல பிள்ளையா இருக்கணுன்றதுக்காக தான் அப்பா அம்மா திட்டுறாங்க அடிக்கிறாங்க. அதே மாதிரி தானே டீச்சர்ஸும் நீ நல்ல பிள்ளையா இருக்கிறதுக்காக உன்னை திட்டுறாங்க அடிக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் காலேஜ் படிக்கிறவங்க கூட ப்ரொஃபஸர்ஸை மதிக்கிறதே கிடையாது, முறைச்சிட்டு நிற்பாங்க.
ப்ரொஃபஸர்ஸை பார்த்து மறைக்கிறதே நிறைய பேருக்கு பழக்கமாக போயிடுச்சு. கேட்டால் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து நாங்கள்லாம் கெத்து எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஜாக்கிரதை, ஏசப்பா முன்னாடி நாமலாம் வெத்துன்றதை மறந்துடாதீங்க. தயவு செய்ய தம்பி தங்கச்சி இந்த மாதிரி தப்பு செய்யாதீங்க. அப்பா அம்மா அன்பாக சொன்னாலோ, இல்லை நம்மளை திட்டி சொன்னாலோ, இல்லை டீச்சர்ஸ் அன்பாக சொன்னாலோ, இல்லை திட்டி சொன்னாலோ, அவங்க சொல்கிறத ஒழுங்காக கவனிங்க. ஜோசப்க்கு பயமாச்சு, ஐயோ இவங்க நடிச்சா என்ன பண்ணுறது. நேராக போனாங்க போர்த்தி பார் முன்னாடி. ஜோசப் இப்படி குனிஞ்சு நின்னாரு. குட் மார்னிங் ஆபீசர், உன்னை பார்த்தி பார், புதுசா வந்த அடிமை நீ தானா? பாதாமா? இல்ல நான் தான் சார், நான் தான். உன் பேர் என்னது? தப்பா தப்பாவா? ஜோசப், ஜோசப். ஓ ஜோசப்பா, எனக்கு இந்த அடிமை பிடித்திருக்கிறது. அவனை இங்க விட்டு செல்லுங்கள். போத்தி பார்க்க என்ன பிடிச்சிருச்சா? ஐயோ சூப்பர், ஜாலி ஜாலி ஜாலி. ஆனா நல்லா கவனிச்சுக்க, போத்தி பா சொல்லுவாரு, ஜோசப் எனக்கு ஒரு வேலை இருக்குது, இந்த அரண்மனைலாம் சுத்தப்படுத்தி பாய். ஒன்னு ஜோசப், கண்டிப்பா செய்யறேங்க ஐயா, கண்டிப்பா செய்யறேன். ஒரு வார்த்தை எதிர்த்து பேச மாட்டான், வேகமா போவான், கிளீன் பண்ணுவான், எவ்வளவு அழுக்கானாலும் கிளீன் பண்ணிட்டே இருப்பான். ஒருவேளை நான் யோசித்து பாக்குறேன், இன்னைக்கு நிறைய பேர் ஏன் தம்பி தங்கச்சி, ஏன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பெரியவங்க கூட வீட்டுல வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, குப்பையை கொட்டுறதுக்கு கஷ்டப்படுறாங்க, தட்டை கழுவி வைக்கிறது கஷ்டப்படுறாங்க. ஏன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா கூட எதிர்த்து இந்த வீட்டை பெருக்கி கொடுக்கறது, எந்த வேலையும் யாரும் செய்யறது கிடையாது. கேட்டா இந்த வேலையை நான் ஏன் செய்யணும், நான் ஒரு பாய், இந்த வேலையை அக்காவா செய்ய சொல்லுங்க. ஒரு சில வீட்டுல அக்கா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, தங்கச்சி கிட்ட சொல்லுவாங்க, அம்மா இந்த கொஞ்சம் பெருக்கிக்கூட அக்கா செய்ய மாட்டாளா? ஒருவேளை தம்பி தங்கச்சி உனக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்களா, அதுல உண்மையாயிரு, உண்மையா அதை செய். வீட்டுல வேலை செய்யறது தப்பே கிடையாது, அது நல்ல விஷயம். ஆனா நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, வீட்டுல குப்பை கொட்ட மாட்டான், ஆனா வெளியில போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல அவங்க அம்மா சொல்லுவாங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, டே டே குப்பையை கொட்டுவாடா. ஆனா இவன் என்ன தெரியுமா, பாஞ்சிட்டு போய் அவங்க ஃப்ரெண்டோட அம்மாட்டே சொல்லுவான், அம்மா அம்மா வீட்டுல அம்மாவுக்கு மரியாதை கொடுக்குறனா தெரியாது, ஆனா வெளியில போய் ஃப்ரெண்டு வீட்டுல போய் அம்மா அப்பா நான் கொட்டுறேன் குப்பைய. வீட்டில் வேலை செய்யுங்க, வீட்டை நல்ல பிள்ளையா பேரிடுங்க. நிறைய பேர் வெளியில தங்க நல்ல பிள்ளைங்களாவும் காமிச்சுக்கிறாங்க, ஆனா ஜோசப் அப்படி இல்லை. ஜோசப் உண்மையா இருந்தான், கொடுத்த வேலையை உண்மையா செஞ்சான். நிறைய பேர் படிக்கிற விஷயத்த கூட இந்த தப்பு செய்யறாங்கய்யா. ஹோம்ஒர்க் கொடுத்தா வீட்டில் எழுதுறது கிடையாது. இப்ப எல்லாம் குவாரண்டைன்ல வீட்டில் உட்காந்துருக்கீங்க, ஹோம்ஒர்க் இல்லை. நல்லா யோசித்து பாரு, நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா, ஹோம்ஒர்க் ஸ்கூல்ல கொடுப்பாங்க, அது வீட்டில் வந்து எழுதணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணோம், வீட்டில் எழுத மாட்டான், வீட்டில் வந்து ஒரு வேலை செய்யாமல் டிவியை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு அதை பார்த்து விளையாண்டுட்டு அடுத்த நாள் காலையில் இவர் போயிட்டு ஸ்கூலில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர் ஹோம்ஒர்க் எழுதிப்பான், அவங்ககிட்ட ஏய் குரா குரா எழுதி தரண்டா அப்படி கேட்டு இவர் காப்பி அடிச்சு, மிஸ் நான் ஹோம்ஒர்க்காக முடிச்சிட்டேன் மிஸ், இது உண்மையான வாழ்க்கையா? அது மாத்திரம் இல்லை, எக்ஸாமில் காப்பி அடித்து மார்க் எடுத்துட்டு ஆய் நான் பாஸ் ஆகிட்டேன், உண்மையான வாழ்க்கையா? செய்யற வேலையில உண்மையா இருக்கணும். பைபிள் சொல்லுது யோசேப்பு என்ன வேலை செஞ்சானோ எல்லாத்துலயும் உண்மையா இருந்தான். அப்போ இன்னொரு வார்த்தை சொல்லுது, ஏசப்பா அவன் கூடயே இருந்தாராம். அப்படின்னா என்ன, அவன் கூடயே இருந்தவனுக்கு உதவி செய்தார்னு அர்த்தம். ஒருவேளை தம்பி தங்கச்சி இன்னைக்கு அட்வென்ச்சரஸ் ஹெல்ப், நம்ம வாழ்க்கையில ஏசப்பா உதவி செய்யணும்னா நம்ம உண்மையா இருக்கணும், செய்யற வேலையில உண்மையா இருக்கணும். பெரியவங்க கூட தான் போய் சொல்லிட்டு லீவ் எடுக்க கூடாது, ஆபீஸ்க்கு போய் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு லீவ் எடுக்க கூடாது, உண்மையா இருக்கணும். ஆமா, லைசன்ஸ் இல்லையா வண்டி ஓட்டக்கூடாது, உண்மையா இருக்கணும். ஏசப்பா இதெல்லாம் விரும்புற, அப்பதான் ஏசப்பா நாம உதவி செய்ய முடியும். நிறைய பேர் இதெல்லாம் யோசிக்கிறது இல்ல. ஆனா ஜோசப் அப்படி இல்ல, எல்லாத்துலயும் உண்மையா இருந்தா. பெருக்க சொன்னா அழகா பெருக்குவான். நிறைய பேர் பெருக்க சொன்னா கடல் கடியில பெருக்கவே மாட்டாங்க, குனிஞ்சு கூட பெருக்க மாட்டாங்க, இங்க பெருகிட்ட பெருகிட்டேன்னு. ஆனா ஜோசப் அப்படி இல்ல, லூக் அண்ட் கார்னஸ் எல்லாத்துலயும் குனிஞ்சி குனிஞ்சி பெருக்கி சுத்தமா வச்சுப்பான். ஒரு நாள் போத்தி பார் பார்த்தார், எனக்கு வாட்ச அடிமையை கூட்டிட்டு வாருங்கள். உடனே ஜோசப்பை கூப்பிட்டாங்க, ஜோசப் ஐயா கூப்பிடறார், ஐயா கூப்பிடறார். அப்படியா, குட் மார்னிங் ஆபீசர். ஜோசப், உன்னுடைய வேலையை நான் நன்கு கவனித்தேன், அனைத்தும் சுத்தமாக இருக்கிறது. இனிமேல் நீதான் இந்த அரண்மனையை ஃபுல்லா பார்த்துக்கணும், புரியுதா? அரண்மனையா நான் பார்த்துக்கணுமா ஐயா? நான் ஒரு அடிமை. நீ செய்யறதெல்லாம் உண்மையா இருக்குது, சுத்தமாக இருக்குது, சூப்பர். இனிமே நீதான் அந்த அரண்மனையை பார்த்துக்கணும். ஜோசப் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. என்ன வசனம் சொல்லுது, ஜோசப் செய்ததெல்லாம் வாய்த்தது ஏன் தெரியுமா? ஏசப்பா அவன் கூட இருந்தா. ஏன் தெரியுமா? அவன் உண்மையா இருந்தா. வசனம் சொல்லுது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீ உண்மையாரு, கண்டிப்பா ஏசப்பா உன் ஆசீர்வதிப்பாரு. ஆனா உண்மை இல்லாதவங்க வாழ்க்கையை ஏசப்பா ஆசீர்வதிக்க முடியாது, ஏசப்பா கண்டிப்பா உதவியும் செய்ய முடியாது, ஜபம் பண்ணாலும் ஏசப்பா கேட்கவும் முடியாது. ஆமா,
ஜோசப்க்கு ஏசப்பா உதவி செஞ்சாங்க. ஜோசப்புக்கு ஏசப்பா செய்ததெல்லாம் வாய்க்க செஞ்சாங்க. காரணம் தெரியுமா? அவன் உண்மையா இருந்தான். ஒரு நாள் வந்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எல்லாமே என்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கீங்களா ஐயா, போத்திப்பாரு ஐயா, உங்களுக்கு நன்றின்னு சொல்லி சந்தோஷமா வெளில போனான் ஜோசப். தம்பி தங்கச்சி யோசிச்சுப்பாரு, இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் ஏசப்பாவோட உதவி இறங்குது. நிறைய பேர் வீட்டில் அவ்வளோ ஜெபம் பண்றாங்க, ஆனா ஏசப்பாவோட அற்புதம் நடக்க மாட்டேங்குது. காரணம் என்ன தெரியுமா? நம்ம உண்மையால. சென்னையில என்னை பார்த்து ஒரு அக்கா சொன்னாங்கன்னு, எங்க அப்பா அம்மா சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்கன்னு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க அப்பாவா சரியில்லைன்னு நிறைய தப்பு செய்யறாரு, குடிக்கிறாரு, வீட்டுக்கு வந்த அம்மாவை அடிக்கிறாரு, என்னையே கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாரு. உன்னே நான் சொன்னேன், சரிம்மா உன்னை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாங்களா, சரி 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 சொல்லு சொல்லு, அழுகாம சொல்லு. இல்லைண்ணே, நான் எவ்வளவு ப்ரேயர் பண்ணாலும் எங்க அப்பா திருந்தவே மாட்டிக்கிறார். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், இந்த மகக்கிட்ட சொன்னேன், நல்லா கவனிச்சுக்க. எனக்கு ஒரு வார்த்தை ஏசப்பா சொல்றாரு, நீ திருந்து உங்க அப்பா திருந்துவாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, நான் கிளம்பி வந்துட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டு, நீ திருந்து உங்க அப்பா திருந்துவாங்க, நீ திருந்து ஏசப்பா உன் ஜபத்தை கேட்பாருன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நம்ப மாட்டேன் தம்பி தங்கச்சி, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த சகோதரியை பார்த்தேன். அந்த சகோதரி என்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தட்டி சொன்னாங்கன்னே, என் ஞாபகம் இருக்குதா? ஆமா ஞாபகம் இருக்கு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேனே. நான் நீங்க சொன்ன வார்த்தைனை ரொம்ப குத்திச்சுனேன். என்னமா சொல்ற? நீ திருந்து உங்க அப்பா ஏசப்பா மாத்துவாருன்னு சொன்னீங்களே. ஆமா ஆமா சொன்னேன். உன் ஜபத்தை கேட்பாருன்னு சொன்னீங்களே. ஆமா ஆமா சொன்னேன். என்னமா சொல்றேன் அண்ணே? நீங்க சொல்லும் போது தான் நான் யோசித்தேன், நான் உண்மையே இல்லாம இருந்தானே. நீங்க சொல்லும் போது தான் யோசித்தேன், எங்க அம்மா அப்பாக்கு தெரியாம ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போயிருக்கேன், எங்க அம்மா அப்பாக்கு தெரியாம நிறைய திருட்டுத்தனம் பண்ணிருக்கேன், நான் வீட்டுல இருந்து காசெல்லாம் கூட எடுத்து போயிருக்கேன். ஓஹோ ஆமாண்ண, அப்புறம் தான் நான் யோசித்தேன், நான் இவ்வளோ தப்பு செஞ்சுருக்கேன், அதனால தான் ஏசப்பா எனக்கு உதவி செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நான் யோசித்து நான் அன்னிலேருந்து என்னை மாற்றிக்க ஆரம்பித்து ஜோம் பண்ணேன். எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சாருண்ண. இன்னைக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோட சந்தோஷமாக இருக்கிறாருண்ண. ஒருவேளை தம்பி தங்கச்சி நடந்தது காரணம் தெரியுமா? அவங்க உண்மையாக மாறினாங்க. நீ உண்மையாக இருந்து ஜோம் பண்ணிப்பார், அப்பா அம்மா மேலே அன்போட உண்மையாக இருந்து ஜோம் பண்ணிப்பார். ஒருவேளை அவங்க மேலே கோவம் இருக்கா, அதை மன்னிச்சுட்டு ஜோம் பண்ணிப்பார், ஏசப்பா கண்டிப்பாக உதவி செய்வார். ஏன்னா அவர் நம்ம வாழ்க்கையில் உதவி செய்யணும்னு நினைக்கிற ஒரு தேவன் தான். ஒருவேளை பெரியவங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் உண்மையாக இருந்து ஜோம் பண்ணி பாருங்க, அன்போட ஜோம் பண்ணி பாருங்க, ஏசப்பா கண்டிப்பாக அற்புதம் செய்வார். கண்களை மூடி செபிக்கலாமா? நம்மளே ஏசப்பா யோசேப்புக்கு உதவி செய்தது போல எங்களுக்கும் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் உண்மையாக இருக்கணும் ஜோசப் மாதிரி, அப்போ தான் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். எங்கள் தப்பெல்லாம் மன்னிச்சிடுங்க, மற்றவங்க மேலே நாங்கள் அன்போடு இருந்து செபிக்க உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜோசஃபே அவன் என்ன பண்ண தெரியுமா? வெளியில் வேலைக்கு போயிட்டு இருந்தான், நடந்து போயிட்டு இருந்தான், கார்டன்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது திடீன்ட்டு அங்கேருந்து ஒரு அக்கா கூப்பிட்டாங்க. ஜோசப் திரும்பி, ஆ இதோ வரேன், நாளைக்கு என்னாச்சு நம்ம பார்க்க போறோம், பாய் பாய் பசங்களா.